வெல்கம் பேக் டு மை சேனல் கண்மணிஸ் கிச்சன். லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவை பார்த்து லைக் பண்ணவங்களுக்கோ ஷேர் பண்ணவங்களுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னா, பன்னீர் தம் பிரியாணி. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா வந்து கீத்து கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரே ஒரு கையளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேஷ்யூஸு நம்ம வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இங்கே பட்டை, பிரிஞ்சி இலை, அந்த துரம் உளுத்தம் பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். மசாலா சாமான்லாம் அதில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சோட்டே பண்ணுறதுக்கு. அப்புறம் பன்னீர் வந்து இங்கே 200 கிராம்ஸ் வந்து இந்த மாதிரி கியூப் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொரியாண்டர் வந்து கடைசியாக அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கழுவி வாஷ் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஊறுது அது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து பன்னீரை வந்து சாட்டே பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் வந்து நல்லா காயட்டும். இது வந்து நம்ம பன்னீர் வந்து தனியாக சாட்டே பண்ணி போட்டோன்னா நல்லா வந்து அதில் வந்து அந்த காரம் உப்பு எல்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அதில். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இங்கே வந்து கொஞ்சோண்டு வந்து கீ ஆட் பண்ணுறேன். நான் கீயில் வந்து அது சாட்டே பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. நம்ம கடைசியாக வந்து அந்த பிரியாணியில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கீ, பட்டர் எது வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் வந்து மீன் சூடான அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து அந்த காரம் பவுடர் வந்து கரிஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சில்லி பவுடரு கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பட்டரில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் நம்ம பன்னீர் கியூப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து அதில் ஆட் பண்ணி சும்மா வந்து ஜஸ்ட் வந்து சாட்டே பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கலந்து பன்னீரை உடச்சிட வேணாம். சும்மா ஜஸ்ட் டாஸ் பண்ணி விடுங்க, இல்லை சாட்டே பண்ணி விடுங்க, ஏதாவது பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அந்த காரம்லாம் வந்து அந்த பன்னீரில் வந்து ஃபுல்லாக வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து 5 minutes மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் கோட் ஆகிருக்கு நல்லா. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், அப்புறம் வந்து பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். 5 minutes நம்ம வந்து சும்மா சாட்டே பண்ணால் போதும். ஒரு மீடியம் ஹைல வச்சு சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு வந்து தம் பவுடரை ஒரு யானை நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம. ஸோ நான் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம வந்து மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் கூட வந்து கொஞ்சம் வந்து கீயை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அது ஃப்ரோசன் கீன்றதுனால வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நல்லா வந்து காஞ்ச அப்புறம் நான் வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது நல்லா வந்து இதுவானோன்னே கேஷ்யூஸும் போட்டு நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆனியன் பெருசாக சாப் பண்ணி வச்சது, டொமேட்டோ, அப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசை போக நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த இதிலே ஆட் பண்ணிவிடும். ஸோ அதனால் பச்சை வாசனை போக எல்லாமே வதங்கிடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எல்லாமே நல்லா வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால நல்லா வதங்கட்டும்.
ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அதில் வந்து நான் ஒரு கைப்பொடி புதினாவும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நல்லா வந்து நம்ம வதக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்குதோ அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. ஸோ இப்போ இதில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. ஸோ இது ஒரு ரொம்ப 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 டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு. ஸோ இது நம்ம பன்னீர் போட்டு சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இங்கே 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ரெட் சில்லி பவுடர் தான். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சில்லி பவுடர், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஸோ அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் 5 to 10 minutes நல்லா வந்து அதிலே வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து பிரியாணி டம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக மேலே ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து இப்போ அந்த பன்னீரோடைய அந்த கிரேவி எல்லாம் ஒன்றா அந்த காரெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு இப்போயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணின்னு சொல்லிவிட்டு, ஸோ நான் 2 கப் ஆஃப் அரிசி எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிட்டு. ஸோ ஃபுல்லாக இப்போ ஹையில் வச்சு நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுடுவோம் மூடி. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம நல்லா கொதித்த அப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணோம் எப்போவுமே. ஸோ அதனால 10 மினிட்ஸில் குயிக்காக வந்து தம் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிக்குது. ஸோ கொதித்த அப்புறம் இப்போ நான் வந்து அதில் பாஸ்மதி அரிசி ஊற போட்டு வச்சுருக்கல, அந்த பாஸ்மதி அரிசியை வந்து நான் இப்போ அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து இப்போ நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா கொதித்த அப்புறம் ஆட் பண்ணுங்கள் தண்ணி கொதித்த அப்புறம். ஸோ இது ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காரமாக நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தம் பிரியாணி. நம்ம எப்போவுமே இந்த வெஜிடபிள் பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி அது மாதிரி சாப்பிடும்போது இது நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் அந்த பன்னீரோடு சேர்ந்து அந்த பட்டாணி. இல்லை இது பிரியாணி பன்னீர் பிரியாணி பண்ணிவிட்டு நம்ம சைட் டிஷ்க்கு வந்து பட்டாணி வச்சு எதுனா கூடயோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து நம்ம ரைத்தாவோடு சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப நல்லா டெலிஷியஸாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இப்போ நான் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு சும்மா லேசாக வந்து கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன் மேலே. ஸோ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றா. ஸோ இப்போ நம்ம தம் போடும் போது நல்லா வந்து ஃபுல்லாக மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா அரிசிலேயும் அந்த பன்னீர்லேயும் நல்லாவே ஊறியிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நல்லா அரிசி போட்டு நல்லா கொதித்த அப்புறம் நம்ம வந்து மேலே வந்து அந்த மூடி போட்டு மூடிடுவோம். ஸோ நல்லா மூடிட்டு நம்ம வந்து தம் போட்டுருவோம் இப்போது. ஸோ அதில் வந்து நம்ம டைம் செட் பண்ணிப்போம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம வந்து 12 மினிட்ஸ் வந்து 12 மினிட்ஸ் இல்லை 11 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் இங்கே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம 12 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா, ஸோ 12 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா வந்து வேற வேறையாக நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள். நான் கரெக்டாக 12 மினிட்ஸ் வச்சேன் எனக்கு. ஸோ நல்லா வந்து பிரியாணி வந்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸப் ஆகி அரிசியெல்லாம் நல்லா வந்து, ஸோ செம்மையான அரோமாவோட நல்லா டேஸ்டியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பன்னீர் பிரியாணி வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ஸோ நான் வந்து கடைசியாக ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொரியாண்டர் லீவ்ஸும் அந்த பிரியாணியில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்கள் அரிசியெல்லாம் வந்து எவ்வளோ நல்லா வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து அதை பிளேட் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு பன்னீர் பிரியாணி.
நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைச்சிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.